ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சு சச்சு ஸ்பேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்தன் சோறு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு ஆளாக்கு புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஆளாக்குனா 400 கிராம் இருக்கும். ஒரு ஆளாக்கு உடச்ச உளுந்து 200 கிராம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 400 கிராம் அரிசியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 200 கிராம் உளுந்து அதையும் தனியாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வறுத்த உளுந்து, அரிசி இது ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ஊறட்டும். ஸ்டவ்வில் குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பூண்டு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அரைமுறி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவும் இது கூட சேர்த்து வறுத்துக்கணும். உளுந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு எலும்பு பிரச்சனைகள்லாம் வராது. 1:3 அப்படின்னு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இங்கே 2 ஆளாக்கு எடுத்துக்கிறதுனால 6 ஆளாக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஊற வச்சிருக்கிற உளுந்து, அரிசி இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். சுட சுட உளுந்தஞ்சோறு ரெடி. இது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, முட்டை குழம்பு, தேங்காய் துவையல், எள்ளு துவையல், பருப்பு துவையல், இது எல்லாத்துக்கூடவும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எள்ளு துவையல் சிக்கன் குழம்புக்கான வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் விச்சு சச்சு ஸ்பேஸுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.